தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் பொருளாதார நிபுணருமான திரு சி ஏ வி சுப்பிரமணியம் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் வணக்கம் விக்னேஷ். பட்ஜெட்ல முக்கியமா தமிழக அரசாங்கத்தை வந்து புறக்கணிச்சிருக்கதா சொல்லிட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் திமுகவினர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஆர்ப்பாட்டம்? பட்ஜெட்ல தமிழகத்துக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கலையா? அதாவது பட்ஜெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பட்ஜெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எக்கனாமிக் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு. எக்கனாமிக் சர்வேல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள், இவர்கள் செயல்படுத்துகின்ற திட்டங்கள், அந்த திட்டத்தோட பயனாளிகள், அப்புறம் வந்து இந்தியாவோட ஒட்டுமொத்த வருமானம் எப்படி இருக்குது, அதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதை வந்து இப்போ இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் உள்ள எம்பிக்களாக இருக்கட்டும் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு படித்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த எக்கனாமிக் சர்வேல 22 முறை தமிழ்நாடு என்பது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இல்லைன்றாங்க இல்லையா, பட்ஜெட்டுக்கு மூல ஆதாரமான எக்கனாமிக் சர்வேல 22 முறை. நீங்கள் அந்த எக்கனாமிக் சர்வே டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் எஃப்னு போட்டிங்கன்னா சாஃப்ட்வேரில் 22 வருவாங்க. 22 முறை எக்கனாமிக் சர்வேல தமிழக அரசு வந்து பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக இதில் வந்து இந்த மான்ரேகா திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை. ஆமாம், அதில் வந்து குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் வந்து ஒரு 2% கீழே தான் வந்து எக்கனாமிக்லி பேக்வேர்ட் பீப்புள் இருக்கிறாங்க. அது வந்து எக்கனாமிக் சர்வேல வந்து இண்டிபெண்டாக வந்து மத்திய அரசாங்கம் சொல்லலை. மத்திய அரசாங்கம் திட்டத்துக்கான மொத்த நிதியும் வந்து இந்த அரசாங்கம் வந்து நிறுத்தி இருக்கிறதா சொல்லிட்டு தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களும் நாடாளுமன்றத்தில் பதிவு பண்றாங்க. பட் அவங்க சொல்லியிருக்காங்க, இப்ப எக்கனாமிக் சர்வேல உங்களுக்கு எவ்வளவு நிதி ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களே, அவங்க நீங்க அதை வந்து ப்ரூவ் பண்ண எங்களுக்கு வரலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆதாரங்களை கொடுத்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ரிலீஸ் பண்ணினதை தான் அவங்க சொல்றாங்க. அவங்க அதாவது இது வந்து நீங்க ரிலீஸ் பண்ணல வரலன்னு சொல்றது, அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது வந்து இது வந்து ஏதோ அந்த ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அதற்கு வந்து ஆதாரங்களை வந்து பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் கொடுத்தா உடனே அதுக்கு எதிர்பதில் சொல்லாமல் எழுந்து வந்துடுறாங்க. உங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம், ஒரு 2-3 பாராளுமன்ற தொடருக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இவங்க கேட்ட ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் தொகைக்கு வந்து சிஏஜி ரிப்போர்ட்டை ஆதாரமாக காமித்து பதில் சொன்னாங்க. அப்போ அந்த கேள்வி கேட்ட கனிமொழி அவர்களும் இருக்கட்டும், எம்பி அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஆர் ராஜாவாக இருக்கட்டும், இவர் தயாநிதி மாறன் எல்லாம் எழுந்து வந்துட்டாங்க அப்போ. ஸோ இவங்க வந்து இவங்களோட இதுவே என்னன்னா, கேள்விகளை மட்டுமே கேட்டு மக்கள் மனதில் ஒரு நெகட்டிவ் ப்ரொபகண்டா வச்சிடணும், அதுக்கு ஏதாவது பதில் வந்து அது வந்து கரெக்டுன்னு ப்ரூவ் ஆகிடுத்து, அதாவது மத்திய அரசாங்கம் தரப்பில் கரெக்டுன்னு ப்ரூவ் ஆகி இவர்கள் தரப்பில் தவறு என்று ப்ரூவ் ஆகிட்டா இவர்கள் தோல்வியை ஒற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா, அதாவது தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியும் எப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தர் வந்து 99 மார்க் வாங்கியிருக்கிறாரு, 100 இல்லை 543, அவர் வந்து தோல்வின்னு ஒத்துட்டுருக்கிறாரா? அவர் தான் வந்து ஒலிம்பிக் மெடல் வின் பண்ண மாதிரி குதிச்சுட்டுருக்குறாங்க. 240 தொகுதிகள் வாங்கியிருக்கிறாங்க 543. அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறோம், மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அதை கொண்டு போகிறோம் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க மாறுதட்டிக்கல. ஸோ கம்மிங் பேக் டு இந்த இதுக்கு நிதி ஒதுக்கீடு இந்த தமிழ்நாடு பேர் குறிப்பிடப்படலை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட 15% இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் தமிழகத்தில் பின்தங்கி இருக்கிற மக்கள் வந்து 2% தான் கீழே தான் இருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு 6 நாள் 10 நாளுக்கு முன்னாடி நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டில் வந்து தமிழகம் தான் முதலீடு பெற்றிருக்கிறது 13 பேராமீட்டர்ஸில் நித்தி ஆயோக் சொன்ன ரிப்போர்ட்டு கரெக்ட்னு சொல்கிறவங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதில் வந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 2.2% மக்கள் மட்டும்தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 16 லட்சம் மக்கள் தான் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. ஸோ அவர்களே வந்து 2% மக்கள் தான் வறுமை கோட்டில் கீழே இருக்கிறாங்க, அதை நம்ம ஆமோதித்திருக்கிறோம், வரவேற்றிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது 15% மக்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்புக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்கன்னா அது நீங்கள் வரவேற்கத்தக்கணும் இல்லையா, அது எக்கனாமிக் சர்வே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இப்போ இன்னொன்று, அந்த ஆந்திரா ஸ்பெஷல் ஆக்டு கீழே ஒரு 15,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள், அதுதானே இப்போ வந்து சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறது. தயாநிதி மாறன் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு, இதை வந்து நீங்க வங்கியில தான் வாங்கிக்க முடியும், இந்த நிதியை வந்து நீங்களதான் வட்டி கட்டிக்கணும், மாநில அரசாங்கம் தான் வட்டி கட்டிக்கணும். ஆனா பீகாருக்கு அந்த மாதிரி கிடையாது, நிதி வந்து மத்திய அரசாங்கம் சார்பில் அவங்க ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்துருக்காங்கன்றாரு அவர்.
சார், அதாவது இது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவர்களோட கடன் வாங்கும் திறனை பொறுத்து கடன் நிதி வந்து ஒதுக்கப்படும். அவங்களுக்கு கடன் வாங்க முடியல அப்படின்னா மத்திய அரசாங்கம் வந்து அவங்களோட நிதியிலேருந்து கொடுப்பாங்க. இது வந்து அதாவது இப்போது ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து கடன் கொடுத்துட மாட்டாங்க இல்லைங்களா. ஒரு பின்தங்கி இருக்கிற நிறுவனத்திற்கு வந்து அதனோட பேரண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க, இல்லை அவர்களோட இன்னொரு கம்பெனியாக சொந்தக்காரங்க கம்பெனி வந்து அவங்க கேரண்டி கொடுப்பாங்க, இல்லை ஒரு கம்பெனி வந்து தானாகவே வந்து பிஸ்னஸ் நடத்தி கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு முதலீடுகள் தேவை அப்படின்னா அவங்களோட இதுலேயே வந்து பேலன்ஸ் ஷீட் சப்போர்ட்லேயே வந்து அவர்களாக கடன் வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம பொத்தாம் பொதுவாக வந்து பொதுமக்கள்கிட்ட அரசியல் பேசுகிற மாதிரி பேச முடியாது. பேலன்ஸ் ஷீட்டோட சப்போர்ட் எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நீங்களே கடன் வாங்கிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உத்தரவாதம் கொடுக்கணும் அவங்க கடன் கொடுப்பாங்க. அப்படி தான் பார்க்கணும். அந்த ஆந்திரப்பிரதேஷ் ஆக்டில் ஒரு ரெண்டு பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடோர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது ரெண்டு இண்டஸ்ட்ரியல் காரிடோரில் பாருங்கள், ஒரு காரிடோர் இவங்க தமிழ்நாடு பேர் வரலன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, சென்னை வைசாக் காரிடோர், விசாகப்பட்டினம் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடோர், அந்த தொழிற்சாலைகள் வருவதற்காக போடப்படுகின்ற அந்த நெடுஞ்சாலை, அது அதோடய கட்டமைப்பில் உருவாக்குறதுக்காக அந்த ஆந்திரப்பிரதேஷ் ஸ்பெஷல் ஆக்டில் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, தமிழ்நாடுன்னு பேர் வரலையே தவிர சென்னை பேர் வந்திருக்கு இல்லையா, அது யாராவது கவனித்தோமா? நம்ம சென்னை தமிழ்நாட்டில் தானே இருக்குது, அதையே வந்து சொல்வதற்கு வந்து இவர்களுக்கு வந்து வாய்ப்பு கூசுகிறது சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைதராபாத் பெங்களூர் அது இன்னொரு காரிடார், ஹைதராபாத் பெங்களூர் இன்னொரு காரிடார், அதே ஆந்திரப்பிரதேஷ் திட்டத்தில் வருது. அது ஹைதராபாத் பெங்களூரில் யார் இருக்கிறாங்க, பெங்களூரில் யார் ஆட்சி செய்கிறார்கள், காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் உள்ளவங்க. ஹைதராபாத் தெலுங்கானா மாநிலம் யார் ஆட்சி செய்கிறார்கள், காங்கிரஸ். ஸோ என்டிஏ கூட்டணியில் இல்லாத இரண்டு எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்திற்கு ஹைதராபாத் பெங்களூர் காரிடர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் மாநிலத்தின் பேரை வந்து குறிப்பிடலைன்னு சொல்கிறத தவிர்த்து இந்தந்த உள்ள போய் நம்ம பார்க்கணும் என்னென்ன நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க, யார் யாருக்கு பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கணும். சரி, தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணலன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதாவது அந்த தமிழகத்துக்கு சிறப்பாக என்ன நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க இல்லை. அதாவது பட்ஜெட்டில் மட்டுமே நிதி ஒதுக்கினா வந்து அது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுவீங்கன்னா பட்ஜெட்டில் பண்ணிவிடுவாங்க. ஒரு கடந்த இரண்டு வருடங்களாக நீங்கள் வந்து பிஎம் வந்து போன இதில் லிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள், விசிட்ஸ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். நம்ம விருதுநகர் பக்கத்தில் ஒரு அப்பேரல் பார்க்குக்கு மெகா இண்டஸ்ட்ரியல் அப்பேரல் பார்க்னு ஒன்று இது பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு 5,000 கோடி ரூபாய் திட்டத்தில் வந்து அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்கிறார் ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி. அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒரு 20,000 கோடி ரூபாயில் வந்து ஒரு 8 ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து லான்ச் பண்ணிட்டு போனார், அதாவது மு க ஸ்டாலின் தலைமை அவரும் இருந்தார் அன்னைக்கு வந்தே பாரத்லாம் லான்ச் பண்ணும்போது. அப்புறம் ஒரு 32,000 கோடி ரூபாய் இதெல்லாம் நான் சொல்கிறது கடந்த ஒரு 2 வருடங்களுக்குள்ள கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழகத்திற்காக ஸ்பெஷலாக இங்கே வந்து நிதி ஒதுக்கீடு செய்துட்டு போயிருக்காங்க. சி பணம் என்பது நீங்கள் பட்ஜெட் மூலமாக வந்தாலும் நமக்கு வந்து நல்லது தான், பட்ஜெட் அல்லாத போது சி பட்ஜெட்டில் இருந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் வரும்போது நம்மளோட நமக்கு கொடுக்க வேண்டிய அளவு வந்து குறைவாக இருக்கும். பட் நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம் பேக்கேஜோட வரீங்க அப்படின்னா அங்கே ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி தான் நம்ம பார்க்கணும். 60,000 கோடி ரூபாய் நமக்கு வந்து முதலீடு வந்திருக்கு ரெண்டு வருடத்திற்குள்ள, பிரதமர் கையாலேயே அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம சொல்ல தவறிட்டோம். அப்போ யாராவது ஒரு கூச்சல் போட்டாங்களோ, ஆந்திராலேருந்து சொன்னார் அவர் எனக்கு வந்து அப்போ கொடுக்கல, நீங்கள் ஏன் வந்து தமிழகத்துக்கு மட்டும் போய் போய் நிதி கொடுக்குறீங்க, இல்லை வெஸ்ட் பெங்கால பானர்ஜி அவர்கள் சொன்னாங்களா இல்லையே. அதாவது சரி, பட்ஜெட்டில் இருக்கிறது வந்து ஒரு டைரக்ஷனை கோடிட்டு காமிக்கிறாங்க, அதற்கப்புறம் வந்து இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டோ அவர்களுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வச்சு இங்கே உள்ள அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இணைந்து செயல்பட்டு எந்தெந்த ப்ராஜெக்ட் வந்து எப்பப்போ லான்ச் பண்ணணும் அப்படின்றத பார்த்து திட்டங்களை வந்து இந்த பட்ஜெட்டுக்கும் அடுத்த பட்ஜெட்டுக்கும் நடுவில் கூட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண செய்யப்படும். அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதாவது எதிர்கட்சியாக இருந்தால் எல்லாமே எதிர்த்து பேச வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். நித்தி ஆயோக் பற்றி ஒரு சின்ன ஒரு இது, இப்போது டிஎம்கே மேனிஃபெஸ்டோவில் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு உண்டான மேனிஃபெஸ்டோ அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மாநிலங்களுக்கு உண்டான வரிப்பகிர்வு 42% இருக்குது, அதை நாங்கள் 50% ஆக்குவோம் அப்படின்னு சொன்னார் அவர் மேனிஃபெஸ்டோவில் போட்டிருக்கார். இப்போ அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கே நீங்கள் போல புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா, சரி இந்த 42-50% வந்து தமிழகத்திற்கு மட்டும் கிடையாது. ஒரு கேள்வி வருது, திமுக அரசாங்கம் தமிழகத்தினுடைய அந்த மாநில உரிமையை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் விட்டு கொடுக்குறாங்க, நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அதாவது சரி, நீங்கள் வந்து அங்கே போய் பேசினா தானே உங்களுக்கு வந்து அவர்கள்ட்ட என்ன நம்ம வந்து அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க, அந்த நிதி ஒதுக்கீடு நமக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா, இல்லைனா வந்து நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையே நீங்கள் புறந்தள்ளிட்டீங்க அப்படின்னா மாநில உரிமையை விட்டு கொடுக்குற மாதிரி தானே ஆகும்.
சார், இப்போ நீங்க ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் போய் அங்க வாதம் பண்ணணுங்க. வாதம் பண்ணி இருவர் தரப்பு நியாயத்தை வைப்பாங்க, அதுல வந்து நீதிபதியை வந்து தீர்ப்பு கொடுக்க போறாங்க. அந்த மாதிரி நீங்க பாராளுமன்றத்திலயோ இல்ல நிதி ஆயோக் இதில் குழுவிலையோ போயிட்டு உங்க தரப்பு வாதங்களை வைங்க, உங்களுக்கு என்ன நிதி வேணும்னு சொல்லுங்க, மற்ற மாநிலங்கள் வைப்பாங்க. இந்த கன்சென்சஸ் நிதி ஆயோக்ல இருக்கிற அனைத்து கமிட்டி மெம்பர்களும் முடிவெடுக்க போறாங்க. நீங்க அந்த வாய்ப்பையே அவங்களுக்கு கொடுக்கல, மேட்சுக்கே போல, நீங்க டாஸுக்கே போல. ஆனா நான் தான் வின் பண்ணணும்னு சொன்னா மேட்ச்ல என்ன தோக்கடிச்சுட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா எப்படி மக்கள் ஒத்துப்பாங்க? ஆனா நம்ம ஸ்டாலின் அவர்கள் வீடியோ பதிவு போட்டுட்டு இன்னைக்கு நான் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக வேண்டியவன், ஆனா மக்களாகவே நான் உங்க முன்னாடி வந்து இன்னைக்கு நான் வந்து நீதிக்காக நான் வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இல்லைன்னா சார், அவருக்கு நீதி கொடுத்துட்டாங்களே மக்கள். நீங்க 38 தொகுதிகள் வின் பண்ணீங்க 2019, 40 நமதே நாடும் நமதேன்னு சொன்னீங்க. 40 தொகுதிகள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, நீதி கொடுத்துட்டாங்களே மக்கள். இப்போ மக்கள் திருப்பி 40 தொகுதிகளில் ஒரு 3 கோடி வாக்குகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நாளைக்கு 5 கோடி வாக்குகள் உங்களுக்கு கிடைச்சா கூட என்ன பண்ண முடியும்? மக்கள் உங்களை நீதி கொடுத்துட்டாங்களே, உங்களை போயிட்டு மேலே போயிட்டு ஜெயிச்சு போராடிட்டு வாங்க தானே சொல்கிறாங்க. நீங்கள் மேலேயே போக மாட்டீங்க, ஏற்கொந்தமே ஏற மாட்டீங்களே நீங்கள், அதானே பிரச்சனை சார். நிதி ஆயோக்ல போயிட்டு பேசி, ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு 3 வருடங்களுக்கு அப்புறமா புதுசாக ஃபினான்ஸ் கமிஷன், 16வது ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்க போகிறாங்க. அதில் வந்து மாநிலங்களுக்கு என்னென்ன அலோகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாநிலங்களோட ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அதுக்கெலாம் நீங்கள் போயிட்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும்ல மாநில உரிமைகள், அதாவது உங்களுக்கு வந்து உங்கள் சித்தாந்தத்துக்கு எதிரான கட்சி மேலே இருக்குன்றதுனாலேயே வந்து அந்த கூட்டங்களை புறந்தள்ளினீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாக்களிக்காத மக்கள் இருக்காங்க, உங்கள் சித்தாந்தத்தை ஏற்காத மக்கள் சென்னை தமிழகத்தில், அவர்களுக்கு நீங்கள் வந்து துரோகம் பண்ணுவதாக தானே இருக்கும் அது. ஆனால் இந்த சித்தாந்தத்தை கூட்டத்தில் வந்து கேரளா அரசும் புறக்கணிச்சிருக்காங்க, காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்களும் புறக்கணிச்சிருக்காங்க. இல்லை, இந்த கூட்டத்துக்கு போன மம்தா பானர்ஜி அவர்கள் எனக்கு பேசுறதுக்கு உரிய வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பாதியிலே வெளியே வந்திருக்காங்க. அதாவது சில அது புறக்கணிப்பது இல்லை எதிர்த்து பேசுவதுன்னு முடிவு பண்ணியாச்சு, எல்லாம் அவங்க ஐஎன்டிஏ கூட்டணி கூட்டத்தில் பேசி முடிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தரோட புறக்கணிப்பு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒவ்வொருத்தர் செயல்படுத்துகிறாங்க. ஒருத்தர் வந்து அந்த கூட்டத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு, ஒருத்தங்க அங்கே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க, இன்னொருத்தர் வந்து ப்ரெஸ் நோட் மட்டும் கொடுக்குறாரு. சரி, புறக்கணிக்கிற ஸ்ட்ராட்டஜியை மட்டும் மாற்றிக்கிறாங்களே தவிர அவங்க, பட் மக்களுக்காக என்ன பண்ணுறாங்க அவங்க, அங்கே போய் என்ன என்ன நடந்ததுன்றது மக்கள்கிட்ட வெளில சொல்லணும் இல்லையா? அப்போ அந்த வாய்ப்பை தவறுறாங்கல்ல. நீங்கள் போகாமையே அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்றது வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து பச்சை கலர் கண்ணாடி கண்ணுக்கு போட்டிங்க அப்படின்னா எல்லாமே பச்சையாக தான் தெரிய போகுது உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு வாக்களிக்காத மக்கள், உங்களை வாக்களிக்காத மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இவங்க போய் பேசுங்கன்றாங்க, நீங்கள் பேசவே மாட்றீங்க. அங்கே நீங்கள் தான் சொல்லியிருக்காங்க 42% 50% உயர்த்த போகிறோன்னு சொல்லியிருக்கீங்க மேனிஃபெஸ்டோவில். ஜெயிச்சா மட்டும்தான் மேனிஃபெஸ்டோ செயல்படுத்தணுமா? ஜெயிக்கலனா கூட யார் ஜெயித்தார்களோ அவர்களோட நின்று சண்டை போட்டு உங்களோட தரப்பு வாதத்தை எடுத்து வைத்து அந்த 50% உயர்த்தது 50 இல்லை 48 ரைட்டுங்களா? 42 உயர்த்தி காமிக்கணும்ல, அதை தவற விடுகிறார்கள். அதனால தான் சொல்றோம் நம்ம வந்து அவர்களின் தமிழக உரிமையை வந்து பறிகொடுத்து விட்டார்கள். இன்னைக்கு நடக்கிற போராட்டத்தில் எம்பி கனிமொழியாக இருக்கட்டும், தயாநிதி மாறனாக இருக்கட்டும், தமிழகத்திலிருந்து நாங்கள் வரி கொடுத்தாதானே நீங்கள் வந்து மத்தியிலேயே ஆட்சி நடத்த முடியும், நாங்கள் இங்கே தமிழக மக்கள் கிட்ட வரி கட்டாதீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்ற கேள்வியெல்லாம் அவங்க எழுப்புறாங்க. அதாவது இது நடைமுறையில் சாத்தியமானு பார்க்கணும். தமிழக மக்கள் வரி கட்டாதீங்கன்னு சொல்லிட்டா வச்சுக்கோங்களேன், வரியில் வந்து சரிக்கு பாதிக்கு பாதி. இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வெளியில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்றீங்க வச்சுக்கோங்க, 5% வரி, 5 ரூபாய். இந்த டேக்ஸ் கட்ட மாட்டோம் சொன்னால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து பிரிவினை பேசுகிற மாதிரி இருக்குல்ல. அதான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து அந்த மத்திய அரசாங்கத்துக்கு போகின்ற வரியை மட்டும் தடுக்கலை, மாநில அரசாங்கத்துக்கு போகின்ற வரையும் தடுக்க போகிறீங்க. ஏன்னா இப்போ வந்து ஜிஎஸ்டி என்பது ஒரு 5% விதித்தால் இல்லை 12% இல்லை 18% விரிச்ச விதி ஒரு பொருளுக்கு விதித்தால் அதில் சரி பாதியாக ஸ்டேட் கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இப்போ வரி கட்டாதீங்க அப்படின்னா நமக்கும் வராது, மத்திய அரசாங்கத்துக்கும் பணம் போகாது, மாநில அரசாங்கத்துக்கும் பணம் போகாது, எப்படி அவங்க இது பண்ண முடியும்? அது மாதிரி இன்கம் டேக்ஸ் கட்டலை வச்சுக்கோங்களேன், இன்கம் டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கவர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் கட்டாதீங்க அப்படின்னா அங்கேருந்து வருகின்ற 42% எல்லா ஸ்டேட்ஸுக்கும் போகிறது, அது எப்படி பணம் வரும்? இது பேசுறதுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் வரி கட்டாதீங்க அப்படின்னா நாளைக்கு வரி கட்டாதீங்கன்னா அந்த வரி கட்டலைன்னா அந்த பெனால்ட்டி இவங்க இது பண்ணுவாங்களா? டிஎம்கே அரசாங்கத்துலேருந்து கொடுப்பாங்களா? அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா? இவங்க அதெல்லாம் விட்டுடுங்க. இன்னைக்கு சாயங்காலம் கனிமொழி அம்மா அவர்களோ இல்லை வந்து தயாநிதி மாறன் அவர்களோ
ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்க, பெட்ரோல் போட போகிறாங்க, டீசல் போட போகிறாங்க, வரி கட்டாமல் அந்த டீசலையும் பெட்ரோலையும் போட்டுக்க சொல்லுங்கள் பார்த்துடலாம். மக்கள்கிட்ட சொல்கிறீங்கல்ல வரி கொடுக்காதீர்கள் என்று, நீங்கள் கொடுக்காமல் இருந்து அதை ஒரு முன்மாதிரியாக இருந்து காமிங்களே. நீங்கள் ஏதாவது ஒரு புடவை வாங்குறீங்க இல்லை ஒரு கார் வாங்க போகிறீங்க, வரி இல்லாமல் பில்லை கட்டிட்டு வண்டியும் இல்லைனா வந்து ஒரு ஹோட்டல்லையோ போய் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு முன்மாதிரியாக சொல்லுங்கள், மக்கள் அதுபடி நடப்பாங்க. இல்லை அவங்க எங்கேயும் வரி கட்ட வேண்டாம்னு சொல்லலை, கட்ட வேண்டாம்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. நடக்க முடியாத காரியத்தை நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி, இப்போ நீங்கள் ஒரு சாத்தியமான இதுதான் நீங்கள் வந்து வார்த்தையை தான் நீங்கள் பேச வேண்டும். வரி கட்டலைன்னா எப்படி இருக்கும்? வரி கட்டலைன்னா வரி வராதுன்னு எல்லாருக்குமே தெரியுமே, அது எப்படி சாத்தியம்? எப்படி வந்து இது வந்து ஒரு அழுத்தமாக மத்திய அரசாங்கத்துக்கு மாறுன்றது வந்து நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும்ல. அதெல்லாம் பண்ண மாட்டோம் நம்மள, சும்மா வந்து அதாவது சார் நான் சொன்ன மாதிரி தான் இப்போது மக்கள்கிட்ட வந்து நியாயம் கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சரிணை அவர்கள் பேசுகிற மாதிரி தான், இங்கே பேசக்கூடாது. அது வந்து மத்திய அரசாங்கத்தில் போய் பேசணும், எனக்கு நீதி வந்து அங்கே போய் பேசணும். உங்கள் மக்கள் இங்கே நீதி கொடுத்துட்டாங்கன்னு நான் சொல்கிறேனே உங்களுக்கு இல்லைங்களா, 40-க்கு 40 கொடுத்துட்டாங்களே. நீங்கள் போய் நம்மளோட உரிமையை நிலைநாட்ட போகிறீங்க அப்படின்ட்டு தானே பேசியிருக்கிறாங்க. நீங்கள் திருப்பி திருப்பி இங்கேயே வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ரயில்வே துறை சார்ந்து அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வந்து வைக்கிறாரு. தமிழகத்துக்கு ரயில்வே சார்ந்து என்னென்ன பட்ஜெட் எல்லாம் ஒதுக்கியிருக்கோன்றதெல்லாம் பேசுகிறாரு. அதில் குறிப்பாக ராமேஸ்வரம் தனுஷ்கோடி திட்டத்துக்கு வந்து நாங்கள் நிதி ஒதுக்கியிருந்தோம், ஆனால் நிலம் மாநில அரசாங்கம் வந்து எங்களுக்கு கையகப்படுத்தி கொடுக்கல, அதனால் திட்டம் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கடிதம் எழுதியிருந்ததா சொல்லிட்டு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார். அதை எப்படி பார்க்குறீங்க? ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்களா மத்திய அரசாங்கத்தோட என்ன திட்டமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதில் வந்து ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கிறது. நிறைய திட்டங்களை பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையத்திலே வந்து நில கையகப்படுத்துறதுல வந்து எவ்வளோ தகராறு ஓடிட்டுருக்கு. ஆட்சியில் இல்லாத போது எங்களுக்கு பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தபோது, இப்போ வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்தால் தான் தமிழக வளர்ச்சி வந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க. இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அப்போ வந்து வேண்டான்னு சொன்னாங்க, இப்போ வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ நிலத்தை வந்து கையகப்படுத்த முடியலை, நிலத்தை வந்து வாங்க முடியல விவசாயிகள்கிட்டேருந்து. அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 நாளுக்கு மேலே போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார்கள். ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எங்கே மத்திய அரசு திட்டங்களில் வந்து எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்து விட்டு அப்புறம் மக்கள்கிட்ட போய் கேட்டிங்க வச்சுக்கோங்க, அந்த எதிர்ப்பு மனப்பான்மை தானே மக்கள்கிட்டையும் இருக்கும், எல்லாமே எப்படி நான் கொடுப்பேன் சார்? நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து 365 நாளும் மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு ப்ரொபகண்டா, நெகட்டிவ் ப்ரொபகண்டாவை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதில் வந்து கண்டிப்பாக அது மக்கள்கிட்ட வந்து உள்ளே போய் மனதில் போய் பதிய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது அவன் தான் சொல்லுவான், நீங்கள் நிலம் வாங்கும்போது நான் நிலம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். நீங்கள் தானே சார் சொன்னீங்க மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள்லாம் நமக்கு வர வேண்டாம், எனக்கு வேண்டாம், நல்லது இல்லைன்னு சொல்லி நீங்கள் தான் வந்து ஓட்டு கேட்டீங்க. இப்போ திருப்பி அதே மத்திய அரசாங்கத்தோட திட்டத்துக்கு நிலம் வேணும்னு சொன்னால் நான் எப்படி கொடுப்பேன்? ஸோ அது மாதிரி வந்து இந்த ஹெட்லாக்ல போய் மாட்டிகிட்ருக்குறாங்க அவங்க. ஸோ அதற்காக மக்கள்கிட்ட பேசும்போது சரி, தனிப்பட்ட விரோதம் உங்கள் சித்தாந்த கொள்கைகள் விரோதத்தில் தனியாக வச்சிடணும். தேர்தல் போது மட்டும் அரசியலை பேசுங்க, தேர்தலை தாண்டி விண்மணி வந்தாச்சு அப்படின்னா மக்கள் நலத்திட்டங்களுக்கு எப்படி மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக சேர்ந்து உங்கள் கொள்கைகளை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லலை, மக்கள் திட்டங்களுக்கு என்ன பண்ணணும் அதற்குண்டான வழி அதுக்கு எப்படி பண்ணணுன்றது வந்து ஒரு இடத்துலதான் தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறாரு. நீங்கள் வந்து செலக்டட் பர்சன், எலக்டட் பர்சன் கிடையாது, எலக்டடாக இருந்தால் மக்களுடைய வழி புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் பேசுகிறாரு. ஏன்னா 240 எம்பிக்கள் செலக்டட் பர்சன் தானுங்களே, எலக்டட் பர்சன் தானுங்களே. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க பேசுகிறாங்க. அதான் ஆ ஓகே, அதாவது எலெக்டட் பர்சன்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்ணவங்க நிர்மலா சீதாராமன், புரியுதுங்களா? அதாவது இங்கே இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற 90 கோடி வாக்காளர்கள் வந்து வாக்களித்து 543 எம்பிக்கள் மேலே போயிருக்கிறாங்க. அந்த 543 எம்பிக்களும் வாக்களித்து அவங்க வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு பிரதிநிதித்துவம் இருக்கு வச்சுக்கோங்களேன், அவர்களோட எம்பிக்கள் எம்எல்ஏக்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்கே எப்படி 90 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கார்களோ அதை மாதிரி 543 எம்பிக்களும் அப்புறம் வந்து இருக்கிற இந்தியாவில் உள்ள அனைத்து எம்எல்ஏக்களும் அவங்களோட ஓட்டை வந்து அவங்களுக்குள்ளே யார் வரணும், எம்பி அவங்க கட்சியை சார்ந்தவர் யார் வரணும், அவங்க எலெக்ஷன் பண்ணுறாங்க சார். அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டுமே வந்து பிரதிநிதித்துவம் வந்தாது, எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தாலும் பிரதிநிதித்துவம் தான், சரிங்களா? அது வந்து அவர் அரசியலுக்காக பேசலாம்,
பட் நல்ல ஒரு கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சவங்க, பைலாஸ் தெரிஞ்சவங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். மக்கள்கிட்ட போய் நம்ம இதை எடுத்து சொல்லணும், அவ்வளோதான். சரி, நீங்கள் எலெக்ட் பண்ணவங்க அவர்கள் எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சொன்னால் நீங்கள் பிரைம் மினிஸ்டரும் வந்து எலெக்ட் பண்ணவங்க கிடையாது, மக்களோட பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கலையா, ஒரு எம்பியாக தானே தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. சீஃப் மினிஸ்டரையும் மக்கள் சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கலையே, எம்எல்ஏவாக தானே தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. நீங்கள் எம்எல்ஏக்கள் சேர்ந்து 133 எம்எல்ஏக்கள் சேர்ந்து இந்த எம்எல்ஏக்குள்ளே இவர் வந்து முதல் மந்திரி, இந்த 240 எம்பிஸ்குள்ளே இல்லை 293 என்டிஏ எம்பிஸ்குள்ளே இவர் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டருக்கு யாருமே தேர்ந்தெடுக்கிறது இல்லைங்க, நம்மளாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அந்த கட்சிகளுக்குள்ள, கூட்டணி கட்சிகளுக்குள்ள இவர் தான் தலைவர்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் அவரையும் சொல்லாமே அப்போ அவங்க செலக்ட் பண்ணவங்க சொல்லி எலெக்ட் பண்ணவங்கன்னு சொல்லாமே, இதெல்லாம் வார்த்தை ஜாலம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், மத்திய நிதித்துறை இணையமைச்சர் வந்து நேற்று நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. நிதித்துறை சார்ந்து உட்கட்டமைப்புக்காக நாங்கள் தமிழகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 433 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருந்தோம். அதில் 383 கோடி சம்திங் தான் வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க, மிச்ச நிதியை வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மத்திய அரசாங்கம் ஒதுக்குற நிதியை வந்து அரசாங்கம் வந்து சரியாக பயன்படுத்துறதில்ல நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அது நமக்கு வந்து நிறைய முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட இந்த உள்கட்டமைப்புகளுக்கு இந்த பஞ்சாயத்து நிதி அதெல்லாம் கூட வந்து அவங்க வந்து அப்போ இருக்குமா சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நமக்கு முறையாக கொடுக்கப்படுற நிதியில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக 100% நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதனால் வந்து என்ன ஆகுது, சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் அவங்க வந்து ஃபைண்டிங்கை பார்த்துட்டு அதில் எவ்வளோ செலவு பண்ணலையோ அது வந்து திருப்பி வந்து அரசாங்கம் வந்து பயன்படுத்துறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதான் சொல்கிறேன், கொடுக்குற நிதியை வந்து அந்த திட்டத்தை வந்து அந்த காலகட்டத்துக்குள்ளே முடிக்கலை அப்படின்னா அந்த ஃபண்டு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போயிடும். திருப்பி அந்த பூலுக்கு போனதுக்கப்புறம் அதற்கப்புறமா நீங்கள் புதுசாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுத்து அதுக்கப்புறமா உங்களுக்கு நிதியை ஒதுக்கி தான் பண்ண முடியும் நம்ம. ஸோ அதுதான் சொல்கிறேன், அதுக்கு தான் வந்து நீங்கள் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கினதுக்கப்புறம் அதற்குண்டான திட்டங்களை வந்து அந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணலை அப்படின்னா அந்த சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்து தரவுகளை வாங்கி கொண்டு ஆடிட் செய்வார்கள். அப்படி இப்போ ஆடிட் பண்ணும் போது அன்ஸ்பெண்ட் பணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, நிதி இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து சரண்டர் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறேன் நான். ஸோ அதற்காக என்ன பண்ணால் அந்த திட்டங்களை வந்து முன்னக்கூடியே போட்டு கரெக்டாக ஃபுல்லாக வந்து அந்த நிதிகளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செலவு பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த புது ஃபுல்லாக பயன்பெற முடியும். இது வந்து இவங்களோட என்ன சொல்கிறது, ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் பண்ணுறதுனால மக்களுக்காக இது வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். நம்ம பார்த்துருக்கோம் அந்த போன மயல் புயல் மழை காலத்திலே பார்த்துருக்கோம் நம்ம, இல்லைங்களா, 100% நம்ம வந்து நிதியை வந்து நாங்கள் செலவு செஞ்சிட்டோம் அப்படின்றாரு. அப்புறம் 90%ன்றாங்க, அப்போ 72%ன்றாங்க. ஒவ்வொரு நாளும் போக போக இந்த சதவீதம் குறைஞ்சு கொண்டே வருகிறது இந்த மிக்ஜாம் புயல் போது. அப்போ எது உண்மைன்னு மக்களுக்கு தெரியுது இல்லை? அடுத்து இந்த பட்ஜெட் தாக்கலின் போது இன்னைக்கு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு போயிட்டு ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சிருந்தாங்க. அப்போ என்ன சொல்றாருனாக்கு, பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து மத்திய அரசு வந்து உரிய நிதி வந்து ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ராகுல் காந்தி கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு. இல்லை, உரிய நிதி ஒதுக்கீடு பண்ணலை அப்படின்ற மாதிரி இப்போ வலைதளத்தில் வரலை. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் எஜுகேஷன், கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது. ஸோ பொதுப்பட்டியலில் இருக்கும்போது அவர்கள் கொடுக்கின்ற கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும்போது சென்ட்ரல்லையும் வந்து சில திட்டங்கள் கொடுப்பாங்க, ஸ்டேட்லேயும் சில திட்டங்கள் இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபண்டு வந்து அலோகேஷன் ஆகும் மேலேந்து. ஸோ அந்த அலோகேஷன் வரும்போது இந்த திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் ஆகும். அப்படி இல்லாத போது அந்த பணம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா வந்து பணத்தை நாங்கள் ஒதுக்கீடு பண்ணுறோன்றாங்க. அந்த பணத்தை வந்து இவங்க நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நிறுத்தி வைத்ததுக்கான அது உரிய காரணம் கிடையாது. அது நீங்கள் செயல்படுத்தி திட்டங்களை செயல்படுத்தினால்தான் அடுத்தபடி நிதியை வந்து ஒதுக்கீடு செய்ய முடியும். ஏன்னா சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் கேட்பாங்களே, இப்போ ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா அங்கே வந்து இந்த ஸ்கீம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சா, இத்தனை ஸ்கூல்ஸை நீங்கள் வந்து கட்டியாச்சா, இந்த ஸ்கூல்ஸில் வந்து இந்த தரங்களை வந்து உயர்த்தியாச்சா, அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் அங்கே இருந்தால் மட்டுமே அந்த பணம் வந்து கரெக்டாக செலவிடப்பட்டதாக வந்து ரிப்போர்ட்டில் கொடுப்பாங்க. அப்படி இல்லாத போது என்ன ஆகும்னா, நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அந்த பணம் வந்து திருப்பி வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் போகும், இல்லை அடுத்த வாட்டி கொடுக்கப்படுகின்ற நிதியில் வந்து குறைச்சிடுவாங்க. எல்லாமே அப்படி தான், ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க நீங்கள், ஒரு 100 ரூபாய்க்கு உண்டான ஒரு ஆர்டர் நமக்கு வருது, நம்ம வந்து ஒரு 80 ரூபாய்க்கு மட்டும்தான் ஒரு பொருளை தயாரித்து அங்கே அனுப்பிச்சிருக்கிறோம், மீது 20 ரூபாய்க்கு பொருளை தயாரிக்கலை அப்படின்னா அடுத்த 20 ரூபா திருப்பி கொடுக்கணும் ஒன்று, இல்லை அடுத்த ஆர்டரில் வரும்போது 20 ரூபா கழிச்சிடுவாங்க. சார், இதெல்லாம் மேட்சிங் கான்செப்ட் தானே. யார் ஒருவர் பணம் கொடுக்குறாங்களோ
அவங்களை என்ன வந்து பிளான் கொடுக்குறாங்க, அந்த பிளானை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பண்ணலைன்ற போது அந்த பணம் வந்து அங்கேருந்து எடுக்கப்படும். அவ்வளோதானே. அடுத்து என்னுடைய இறுதியான கேள்வி, இந்த பட்ஜெட், இந்த பட்ஜெட்னால அடுத்து இந்தியா எந்த மாதிரியான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சரி, அதாவது இந்த பட்ஜெட்டில் ஒரு 2-3 பட்ஜெட்டாக பார்த்தீங்கன்னா, கட்டமைப்புகளுக்காக செலவு பண்ணுறதுல வந்து இந்த இந்திய அரசாங்கம் வந்து பின்வாங்கிறதே இல்லை. அது கொரோனா காலகட்டமாக இருந்தாலும் சரி, கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமாக இருந்தாலும் சரி, கரை ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கடன் ரொம்ப நல்லது, நம்ம கடன் வாங்குகிறோம், ஆனால் அதை வந்து வளர்ச்சி திட்டங்களுக்காக, கட்டமைப்புகளுக்காக அதை வாங்கி, அதுவும் நம்ம வந்து கடன் வாங்குறதுக்கு வந்து நம்ம கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான், நம்ம உண்மை சொன்ன மாதிரி தான், நம்மளோட பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இவர்கள் வாங்கினா எங்களால் இந்த பிஸ்னஸை வந்து நடத்த முடியும். இங்கே வந்து நிறைய தொழில் முதலீடுகள் நிறைய வரும், அதை நம்பிக்கொண்டு வெளிநாடு முதலீடுகளும் இங்கே வருகிறது. இங்கே இங்கே வந்து எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு உண்டான யூத் நிறைய வந்து இங்கே இருக்கிறாங்க, ஸ்கில் இங்கே இருக்குது, ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்கே இருக்குது. அப்படின்றதுனால தான் வருடா வருடம் பார்த்திங்கன்னா, முதல்ல 5 லட்சம் கோடிகள் இருந்தது, அது 7.5 லட்சம் ஆச்சு, போன வருஷம் 10 லட்சம், இந்த வருஷம் 1,11,11,000 கோடிகள் கட்டமைப்புகளை மட்டுமே செலவு பண்ண போகிறாங்க மத்திய அரசாங்கம். சரி, மத்திய அரசாங்கம் மட்டுமே செலவு பண்ணால் போகிறான்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கமும் அதில் கான்ட்ரிபியூஷன் வரணுன்றதுக்காக மாநில அரசாங்கத்துக்கு வட்டி இல்லா கடன் 50 ஆண்டுகளுக்கு அப்புறமா அடைச்சா போகும் அப்படின்னு சொல்லிட்டு 150,000 கோடி ரூபாய்கள் மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்குறாங்க. போன வருஷம் 1 லட்சம் கொடுத்தாங்க, இப்போ 1.5 லட்சமாக கொடுத்துரு, 1.5 லட்சம் கோடி கடன்கள். அப்போ இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம மாநிலத்துக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உடனடியாக அங்கே கொடுத்து, மத்திய அரசாங்கத்தில் கொடுத்து தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதியை வந்து உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து அப்புறமா மற்ற மாநிலங்கள்லாம் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி முன்னாடி போயிட்டாங்கன்னா அப்புறம் இருக்கிற பணம் தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து இப்போ தமிழகம் வஞ்சிக்கப்பட்டுன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது.